வணக்கம். தமிழ் பிஸ்னஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் பிஸ்னஸ்க்கு எப்படி லோன் வாங்குறது, என்ன டைப்ஸ் ஆஃப் லோன் இருக்குது, எனக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, நான் நிறையா தகவல்களுக்கும் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி ஃபேஸ்புக் பேஜையும் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க, நம்ம இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ டாப்பிக்கில் போவோம். எப்படி ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்குறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதுக்கு லோன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ண முடியாது. பேங்க்கில் லோன் தரமாட்டாங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணி ஒரு 3 to 4 இயர்ஸ் அந்த பேங்க்கில் வந்து, இல்லை அந்த பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கில் அந்த கம்பெனி நேமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் தருவாங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த பேங்க்லேயும் தரமாட்டாங்க. அப்புறம் எப்படி பிஸ்னஸ் லோன் நான் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் வேலை இல்லை திண்டத்தை குறைப்பதற்காக வந்து பிஸ்னஸ் லோன் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன லோன்லேருந்து பெரிய பெரிய லோன் வரைக்கும் தராங்க. 8th வரைக்கும் படித்தவங்கலேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் தராங்க. எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1 லட்சம் ரூபா அதில் இருந்து அதிகபட்சம் 1 கோடி ரூபா வரைக்கும் ஒரு லோன் தருவாங்க. அது என்னென்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, யூஐஜிபி, பிஎம்இஜிபி, நீட்ஸு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. அது எப்படி வாங்குறது அப்படிங்கிறத வந்து நம்ம வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனிக்கான ஒரு லோகோ பிராண்ட் அந்த மாதிரிலாம் நிறையா சின்ன சின்ன விஷயங்களாக இருந்ததெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பிஸ்னஸ் லோன் வாங்க முடியும். அதெல்லாம் எப்படி எப்படி வாங்குறது, லோன் எப்படி வாங்குறது, எப்படி நான் கம்பெனி ஃபஸ்ட்டு லோகோ டிசைன் பண்ணுறது, அந்த லோகோ எப்படி பிராண்ட் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறது, கம்பெனி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, நம்ம சாதாரண அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, கம்பெனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா வந்து, இந்த லோன் எனக்கு எப்படி வாங்குறது, அதாவது பேசிக்காக ஒரு தொழில் செய்கிற லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா 100% லோனையும் எந்த பேங்க்லேயோ இல்லை எந்த நிறுவனமோ தர மாட்டாங்க. நீங்கள் கையிலேருந்து ஒரு சின்ன முதலீடு போட வேண்டியிருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் 1 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்குகிறேன் அப்படின்னா, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கான 5%, அதாவது 5000 ரூபா என் கையில், எங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு 5000 ரூபா கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். அதே மாதிரி நான் 1 கோடி ரூபா வாங்குகிறேன், எனக்கு 1 கோடி ரூபா வேணும் அப்படின்னா, நீங்கள் 5 லட்சம் ரூபா கையில் முதலீடு பண்ணுறதுக்கு கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 கோடி ரூபா வரைக்கும், சாரி 5 லட்சம் ரூபா வச்சுருந்தீங்கன்னா 1 கோடி ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் தருவாங்க. அது எப்படி வாங்குறது என்னென்னு அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.